Today, now we are going to like the topic for consumer surplus in 11th standard economics, second chapter, consumer analysis. We are going to discuss the chapter for consumer surplus. The first one, the consumer surplus introduced by classical economics, first person introduced by the concept of consumer surplus. Classical economist and the modified by Jevons and Joel Dubut in 1844. Modified by Jevons and Joel Dubut 1844 in branch economics for Dubut. Most refined from the concept of the consumer surplus, Albert Marshall. Later the in based of the consumer surplus, the law of diminishing marginal utility. அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ், நுகர்வோர் உபரி அல்லது நுகர்வோர் எச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை முத முதல்ல யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட், தொன்மை பொருளாதார அறிஞர்கள். இவங்க தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை மாடிஃபை பண்ணது யார், இதை சீர்திருத்தினது யார், இதை கொஞ்சம் முழுமைப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெவான்ஸ் அண்டு ஜோயல் டுபுட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஜோயல் டுபுட் அப்படின்ற ஒரு பிரான்ச் எக்கனாமிக்ஸ்ட், ஒரு பிரெஞ்சினுடைய பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இது எப்பொழுது கண்டுபிடித்தாங்க அப்படின்னா 1844 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை மோஸ்ட் ரிஃபண்ட் ஃப்ரம் த ஆல்பர்ட் மார்ஷல், அதாவது என்னென்னா இதை சீர்படுத்தி முறைப்படுத்தி வரிசையாக சொன்னது யார், முழுமைப்படுத்தி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் தான் இதை முழுமைப்படுத்தி சொன்னார். எந்த கான்செப்டை, த கான்செப்ட் ஆஃப் த கன்சியூமர் சர்ப்ளஸ், நுகர்வோர் உபரி அப்படின்ற கான்செப்டை மாடிஃபை பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்பர்ட் மார்ஷல், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் பேஸ்டு ஆன், இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ நவ் கோயிங் டு டிஸ்கஸ் ஃபார் த டெஃபினிஷன் ஓர் மீனிங் த கன்சியூமர் சர்ப்ளஸ் அக்கார்டிங் டு த ஆல்பர்ட் மார்ஷல், விச் இஸ் த டெஃபினேஷன் சேஸ் தட் த எக்ஸஸ் ஆஃப் ப்ரைஸ் விச் அ பர்சன் ஹுட் பி வில்லிங் டு பே எ திங்க் ரேதர் தன் கோ வித்தவுட் திங்க் ஓவர் தட் விச் இஸ் ஆக்சுவலி டஸ் பே இஸ் த எக்கனாமிக் மெஷர் ஆஃப் திஸ் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது வாட் பி வில்லிங் டு பே இந்த கன்சியூமர் ஆர் பர்சன், அதாவது ஒரு நபர் அல்லது ஒரு பர்சன் ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே சிறந்தது என்று முடிவு செய்கிறார். இந்த பொருள் மேலே லைக் பண்ணிவிட்டேன், அந்த பொருளை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. வில்லிங் டு பே, நான் வாங்குவதற்கான எண்ணமும் இருக்குது, வாங்குவதற்கான ஆசைகளும் இருக்குது, ஆனால் அது எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. அதனால் அதை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே சிறந்தது என்று முடிவு செய்து அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கான உண்மையான விலைக்கும் அவர் ஆக்சுவலி டஸ்பே உண்மையிலே அவர் கொடுத்து வாங்கிய அந்த விலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் அந்த எக்கனாமிக் மெஷர். அதாவது என்னென்னா ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே சிறந்தது என்று முடிவு செய்து அந்த பொருளை வாங்குவதற்கான முயற்சி செய்து அந்த பொருளை வாங்குவதற்கு சென்ற பிறகு அந்த பொருளுக்கான உண்மை விலைக்கும், ரியல் ப்ரைஸ் உண்மை விலைக்கும் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ், அந்த இடத்துல என்ன அப்படின்னா இவர் அந்த பொருளுக்கு தகுந்த விலைக்கும் உண்மையிலே அவர் பொருள் கொடுத்த விலைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஷியலை தான் இங்கே நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு ஆல்பர்ட் மார்ஷல் சொல்கிறாரு. இதை இதனால் தான் அந்த கன்சியூமர் சர்ப்ளஸில் மார்ஷல் டெஃபினிஷனில் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாரு அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. இதை நான் ஒரு ஃபார்முலாவில் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். கன்சியூமர் சர்ப்ளஸ், இங்கே சிஎஸ் அப்படின்றது கன்சியூமர் சர்ப்ளஸ் கொடுத்துருக்குறேன். கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ், பொட்டன்ஷியல் ப்ரைஸ்னால் தகு விலை மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். நான் அதை முடிவு பண்ணேன், இந்த பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே சிறந்தது என்று முடிவு செய்து அந்த பொருளுக்கு தகுந்த விலை என்ன, அந்த பொருளுக்கு தகுந்த விலை என்ன மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ், உண்மையிலே அந்த பொருளுக்கு கொடுத்த விலை என்ன, இது ரெண்டு கழித்தா மீதி இருக்கக்கூடியதுக்கு தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். இதுதான் ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு டியூ,
TU அப்படின்றது டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் பி மீன்ஸ் ப்ரைஸை குறிக்கக்கூடியது, கியூ மீன்ஸ் குவான்டிட்டியை குறிக்கக்கூடியது. இப்போ நான் அது புரியல அப்படின்னா மறுபடியும் பாருங்கள். கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்றது எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கடைக்கு போகிறேன், ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷர்ட் வாங்கலாம் நான் ஃபிக்ஸ்டு பண்ணிட்டு போகிறேன், அங்கே போயிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன், எவ்வளோ ஒரு 600-700 இருக்கும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் அங்கே போய் நான் பார்க்குறேன், அந்த பொருளுக்கு தகுந்த விலை, பொட்டன்ஷியல் ப்ரைஸ், அந்த பொருளுக்கு தகுந்த விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600. நல்லா கவனிச்சிக்கணும். நான் அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன், ஒரு நல்ல ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு துணி கடைக்கு போயிட்டேன், கார்மெண்ட்ஸ் வாங்கலான்னு போகிறேன். அந்த கடைக்கு போன உடனே அந்த பொருளுக்கு தகுந்த விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா. நான் பட்ஜெட் பண்ணிட்டு வந்தது எவ்வளோ, 700 ரூபாக்குள்ளே ஒரு ஷர்ட் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா அந்த பொருளுக்கு தகுந்த விலை, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ஷர்ட் பிடிச்சிருச்சு, அந்த ஷர்ட் எடுத்து பார்த்தா அந்த பொருளுக்கான உண்மையான விலை, அதான் ரியல் ப்ரைஸ் ஆர் பொட்டன்ஷியல் ப்ரைஸ், அங்கே பார்த்தோன்னா 600 அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஒன்று உடனே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்ன பரவாயில்ல, நம்ம ஒரு 700க்கு வாங்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம், இங்கே எவ்வளோ இருக்குது, ஒரு 600 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பே பண்ணலாம் அப்படின்னு அங்கே போயிட்டேன். அங்கே போகும்போது, சார் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்ல, 600 கட்ட தேவையில்ல, டிஸ்கவுண்டில் நீங்கள் எவ்வளோ கட்டினா போதும், 500 கட்டினா போதும் அப்படின்றான். அப்போ இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ். நான் உண்மையிலே அந்த பொருளுக்கு தகுந்த விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுக்கு தகுந்த விலை 600. அங்கே ப்ரைஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், அந்த ஷர்ட்டில் ஒரு ப்ரைஸ் டேக் ஓட்டியிருந்தது, அந்த டேக் எடுத்து பார்க்குறேன், 600 அப்படின்னு போட்டிருக்காங்க. 600 போட்டதானே நான் வச்சுருக்கிறது 700 வச்சுருக்கிறேன், ஓகே 600 எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே ப்ரைஸில் பே பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலே ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக 500 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பரவாயில்ல நான் அந்த பொருளுக்கு 600 கொடுக்கலான்னு இருந்தேன், அதுதான் பொட்டன்ஷியல் ப்ரைஸ், அந்த பொருளுக்கு நான் கொடுத்து வாங்கலான்னு நினச்ச ப்ரைஸ் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் 600. அங்கே போயிட்டு நான் வாங்கும்பொழுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 500 தள்ளுபடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 ருபீஸ். 600ல் 500 தான் நான் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அதுதான் 600 அப்படின்றது பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்றது உண்மையிலே நான் அங்கே கொடுத்து வாங்கின விலை 500 ரூபா தான். அப்போ எவ்வளோ எனக்கு மிச்சமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அப்படின்றது மிச்சமாச்சு. இதுதான் தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ இதுதான் இந்த இடத்துல கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, நுகர்வோர் உபரி அல்லது நுகர்வோர் எச்சம் அப்படின்றது எனக்கு உபரியாக கிடைத்தது, 600 ரூபா ஃபிக்ஸ் பண்ணேன், அதில் 500 ரூபா தான் எடுத்துருக்கிறேன், கொடுத்துருக்குறேன் உண்மையிலே ஆக்சுவலி ப்ரைஸ், அப்போ மீது 100 ரூபா இருக்குது, 100 ருபீஸ் இருக்குது, அந்த 100 ருபீஸ் என்னுடைய என்னது கன்சியூமர் சர்ப்ளஸ். அங்கே மிச்சமாக இருந்தது, இங்கே நுகர்வோர் எச்சமாக இருக்கிறது தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். அதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு டோட்டல் யூட்டிலிட்டி, என்னுடைய மொத்த பயன்பாட்டை குறிக்கக்கூடியது. பி அப்படின்றத ப்ரைஸ், இதனுடைய உண்மை விலை என்ன, அந்த குவான்டிட்டியோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் இந்த டெஃபினேஷனில் அக்கார்டிங் டு ஆல்பர்ட் மார்சல் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் பேஸ்டு ஆன் த அசம்ஷன், த கன்சியூமர் சர்ப்ளஸ்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தெர் ஆர் 5 types in the assumption. First one, utility can be measured. பயன்பாடு, utility அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் நாம் பார்த்துருக்கோம். யூட்டிலிட்டி மீன்ஸ் பயன்பாடு, நாம் பயன்படுத்துவதை குறிக்கணும். நல்ல பசியோடு இருக்கிறேன், ஒரு ஆப்பிள் கொடுங்க, அந்த ஆப்பிளை உடனே நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன், அப்போ எனக்கு முழு பயன்பாட்டை தரும், அதுதான் யூட்டிலிட்டி. எவர் ஒரு பசியோடு இருக்கிறதோ அந்த பசியில் அவருக்கு எந்த பொருளை கொடுக்கும்பொழுது அவர் முழு திருப்தி அடைப்பார். அப்போ அந்த யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட், அதை அளவிட முடியாது. எந்த அளவு பயன்பாட்டை தந்தது, உன் பசி எந்தளவுக்கு போக்குச்சு, எந்தளவுக்கு போக்குச்சுன்னு தெரியாது. இப்பொழுது எனக்கு பசியாக இருந்தது, அந்த பசி இப்போது முடிஞ்சிடுச்சு, அதுதான் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு, அதை அளவிட முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு, நான் காலைல சாப்பாடு சாப்பிட்டேன், எந்தளவு சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர, நான் ஒரு 1 கிலோ சாப்பிட்டேன், 1/2 கிலோ சாப்பிட்டேன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேன் பி மெஷர்டு, என்னால் மெஷர் பண்ண முடியாது, இவ்வளோ தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு என்னால் யூட்டிலிட்டி பயன்பாட்டை கணக்கிட முடியாது அப்படின்றது தான் இங்கே அசம்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறோம். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்யூ ஆஃப் த மனி, எம்யூ மீன்ஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மனி ஆஃப் கன்சியூமர் ரிமைன் கான்சர்ன்டு. கன்சியூமருடைய பணம், இன்கம் ரிமைன் எப்படி, சாரி மணி எப்படி இருக்கும் அப்படின்னா கான்சர்ன்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ப்ரைவேட் பீப்புளுக்கு இது ஒத்து வராது. ப்ரைவேட் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் திடீர்னு ஏறலாம், திடீர்னு இறங்கலாம், அந்த ரிமைன் கான்சர்ன்ட், மணி அப்படின்றது கான்சர்ன்டாக இருக்காது. இதே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுடைய கன்சியூமர்னுடைய அந்த மணி அப்படின்னு என்ன இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கும், கான்சர்ன்டாக இருக்கும், சரியா? அது த
third point, there are no substitution goods. இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நோ சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ், இதுக்கு பதிலீட்டு பண்டங்கள் அப்படின்றது கிடையாது. எதுக்கு கன்சியூமர் சர்ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நோ சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ் ஃபார் த கமாடிட்டி. சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ்னா என்ன? இதனுடைய பதிலீட்டு பண்டங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் போயிட்டுருக்கிறார், திடீர்னு அடிபட்டு போச்சு, பிளே விளையாட்டு இருக்கிற அடிபட்டு போச்சு, அவருக்கு சப்ஸ்டிடியூஷன் ஒன்று சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு பிளேயர் போடுவாங்க. ஆனால் இங்கே அதுபோல் ஒரு பண்டங்கள் இந்த பண்டங்கள் இல்லை அப்படின்னா இன்னொரு பண்டங்கள் இதுக்கு நிகராக எந்த ஒரு பண்டமும் பயன்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் நான் பேச முடியும். மொபைல் ஃபோன் இல்லைன்னா இங்கேருந்து நான் என்ன பண்ண முடியாது? கான்டாக்ட் பண்ண முடியாது. மொபைல் ஃபோனில் எனி டைப்ஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் அதுக்கு பேர் எல்லாமே மொபைல் ஃபோன் தான். அப்போ இதுபோல் இங்கே நோ சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ், இந்த இடத்துல பதிலீட்டு பண்டங்கள் அப்படின்றது கிடையாது. ஃபோர்த் ஒன், டேஸ்ட் ரிமைன் அண்டு கேரக்டர் ஆஃப் த கன்சியூமர் டு நாட் சேஞ்ச். ஒரு பீப்புளுடைய ஒரு கன்சியூமருடைய சேஞ்ச் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, அவருடைய சுவை உணர்வு, அவருடைய வருமானம், அவருடைய கேரக்டர் குணநலங்கள் மாறாமல் அதே போல் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கன்சியூமர் டு நாட் சேஞ்ச். அவர் என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது, ரிமைனாக இருக்கக்கூடியது. அனதர் ஒன், த லாஸ்ட் ஒன், யூட்டிலிட்டி ஆஃப் ஒன் கமாடிட்டி டஸ் நாட் டிஃபைன் அப்பான் த அதர் கமாடிட்டி. ஒரு கமாடிட்டி என்ன பண்ணாதுன்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளை டிஃபைன் பண்ணி இருக்காது. அதனால தான் நமக்கு என்ன சொன்னோம்னா, நோ சப்ஸ்டிடியூஷன் கூட்ஸ் ஃபார் த கமாடிட்டி அப்படின்னு சொல்லணும். ஒரு பொருள் என்ன, ஒரு பொருள் என்ன பண்ணியிருக்காது? டிஃபைன் பண்ணி இருக்காது. அப்போ என்ன காரணம் என்னென்னா, இந்த பொருளுக்கான வேல்யூ இதை மட்டும்தான் தீர்மானிக்கக்கூடியது, இது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடியது. ஆனால் இன்னொரு இதில் என்ன பண்ணாது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. இன்னொரு பொருளை அது தாங்கியோ டிஃபைன் பண்ணியோ இருக்காது. நான் இருந்தால் இது இந்த பொருள் இல்லைன்னா அந்த பொருளை நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நிலையில் இருக்காது அப்படின்றது தான் அந்த கன்சியூமர் சர்ப்ளஸில் அசம்ஷனாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதனுடைய டேபிள் டயக்ராம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.